பேட்ட இசை வெளியீட்டு விழாவில் ரஜினியிடம் எதிர்பார்த்தது ஒன்று கிடைத்தது ஒன்றாகிவிட்டது. கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்த், விஜய் சேதுபதி, சிம்ரன், த்ரிஷா உள்ளிட்டோர் நடித்துள்ள பேட்ட படத்தின் இசை வெளியீட்டு விழா சென்னையில் உள்ள தனியார் கல்லூரி ஒன்றில் நேற்று நடைபெற்றது. விழாவில் ரஜினி அரசியல் பற்றி பேசுவார் என பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது. மேடைக்கு வந்த உடனே கஜா புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்யுமாறு கேட்டுக்கொண்டார். நினைத்து கூட பார்க்க முடியாத பேரழிவு வந்துவிட்டது. அரசால் மட்டும்தான் நிவாரணம் செய்ய முடியும் என்று நினைத்தால் அது தவறாகும். எல்லோரும் சேர்ந்து கைகோர்த்து அவர்களுக்கு உதவ வேண்டும் என வேண்டுகோள் வைக்கிறேன் என கூறினார் ரஜினி. கஜாவில் ஆரம்பித்து அடுத்து தன்னுடைய அரசியல் வருகை பற்றி பேசுவார் என்று ரசிகர்கள் எதிர்பார்த்தால் எக்ஸ்ட்ரா என்ற வார்த்தைக்கு புது அர்த்தம் சொல்லிக் கொடுத்தார் ரஜினி. எக்ஸ்ட்ரா பற்றி அவர் சொன்ன அனைத்துமே மிக சரியாக இருந்தது. ஆனால் அரசியல் குறித்து எக்ஸ்ட்ரா அல்ல, லிஸ்ட் அளவுக்கு கூட அவர் பேசாதது வருத்தமே. எக்ஸ்ட்ரா பற்றி ரஜினி பேசும்போது இந்த எக்ஸ்ட்ரா என்ற வார்த்தை ஒரு மந்திரம். அதை சரியாக நாம் பயன்படுத்தினால் வாழ்க்கை ரொம்பவும் நன்றாக இருக்கும். அது ரொம்ப சிம்பிள். எக்ஸ்ட்ரா பேசக்கூடாது, எக்ஸ்ட்ரா சாப்பிடக்கூடாது, எக்ஸ்ட்ரா தூங்கக்கூடாது, எக்ஸ்ட்ரா புகழக்கூடாது, எக்ஸ்ட்ரா திட்டக்கூடாது, எக்ஸ்ட்ரா அட்வைஸ் பண்ணக்கூடாது. இந்த எக்ஸ்ட்ராவில் நிறைய விஷயம் இருக்கிறது. வயது ஆக ஆக எக்ஸ்ட்ரா உப்பு சாப்பிடக்கூடாது, எக்ஸ்ட்ரா சர்க்கரை சாப்பிடக்கூடாது, எக்ஸ்ட்ரா நடக்கக்கூடாது, எக்ஸ்ட்ரா யோசிக்கக்கூடாது. எக்ஸ்ட்ராவை சரியாக பயன்படுத்தினால் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாகிவிடும் என கூறினார். அரசியல் பற்றி எதிர்பார்த்தால் த்ரிஷாவின் அழகின் ரகசியத்தை தெரிவித்தார் ரஜினி. த்ரிஷாவின் அழகின் ரகசியம் என்னவென்று கேட்டேன், யோகா என கூறினார். யோகா செய்தால் உடலும் உள்ளமும் நன்றாக இருக்கும், மனம் நிம்மதியாக இருக்கும் என்று யோகாவின் பலன்களை அடுக்கிக் கொண்டே போனார் ரஜினி. எக்ஸ்ட்ரா புகழக்கூடாது என்று ரஜினி கூறியது நேற்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய விக்னேஷ்காந்த் மற்றும் நக்ஷத்ராவுக்கு பொருந்தும். நிகழ்ச்சி துவங்கியதிலிருந்து முடியும் வரை இருவரும் ரஜினியை எக்கச்சக்கமாக புகழ்ந்ததை பார்த்து எரிச்சல்தான் வந்தது. தான் அரசியலுக்கு வருவது உறுதி என்று ரஜினிகாந்த் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி அறிவித்தார். அந்த அரசியல் அறிவிப்பு வெளியிட்ட பிறகு வருகின்ற முதல் பிறந்த நாள் நாளை மறுநாள் வருகிறது. இந்த பிறந்த நாளில் அரசியல் வருகை குறித்து தெளிவான உறுதியான முடிவை அவர் அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. தான் அரசியலுக்கு வருவது உறுதி என்று ரஜினி கூறியதை கேட்டு அவரின் ரசிகர்கள் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. ஆனால் அந்த அறிவிப்பு வெளியிட்டு ஓராண்டு ஆகப்போகும் நிலையில் அவர் இன்னமும் அரசியலில் குதிக்காதது வருத்தம் அளிக்கிறது. அவர் எங்கு சென்றாலும் அரசியல் குறித்த அறிவிப்பையே ரசிகர்கள் எதிர்பார்க்கிறார்கள். இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்கள்.